காஞ்சி கேத்தன் பேசுகிறேன். இப்போ நான் குரான்பேட்டில் எம்ஐடி நகரில் இருக்குங்க. இங்கே வந்து பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் இருக்கேன். இது வந்து ஏமா நிப்பம்மா ஹலோ, இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? இது வந்து எங்கள் கோயிலுங்க. எங்கள் பாட்டி வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. இங்கேருந்து இந்த ரோட் சைட்லேருந்து பார்க்கும்போதே நமக்கு ஆஞ்சநேயர் நல்லா தெரியவா இருப்பாருங்க. பிரசன்ன யோக ஆஞ்சநேயருங்க அவர் பேர். காட்டுங்க. இந்த கோயிலோட ஒரு கல்லிலையாவது எங்க பேர் இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க இந்த கோயில்ல சின்ன குழந்தையில இருந்தே எங்களுக்கு இந்த கோயில் சாமின்றத விட எங்களுக்கு எங்க ஒரு நெருக்கமான ஒரு உள்ள சொல்லுவோம்ல சாமி, அந்த மாதிரி ஒரு நெருக்கமான சொந்தம் அப்படிதான் எங்க பாட்டி சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர்னா உங்க சொந்தம். அதாவது உங்க அம்மாக்கு அம்மா. எனக்கு பேசும்போதே எங்க பாட்டியோட நாங்க இருந்தது வாழ்ந்தது அதெல்லாம் தான் நாங்க. அப்படியே கோயிலுக்குள்ள போலாம். காமிக்கிறேன் பாருங்க. கேட்டுங்களா, நல்லா இருக்கு. நீங்க வந்து அழகாலும் யோக ஆஞ்சநேய சன்னதி நல்லா இருக்கு. அங்க கும்பிட்டோம் இந்த ஒரு வல வர ஓகேங்களா. கொஞ்சம் சன்னதியை சுத்தி சன்னதி சுத்தி வரம் பாருங்க. இது வந்து 80 எல்லா சைடுலயுமே குட்டி குட்டி ஆஞ்சநேயருங்க. குட்டி குட்டி நாங்கள் குட்டி பாப்பாவை இருக்கும் போது எங்க பாட்டி கூட கோயிலுக்கு வருவோம். நாங்க எங்க பாட்டி இங்கதான் இருக்கிறாங்க. இந்த கோயில் ஸ்தாபகம் பண்ணதே எங்க பாட்டி தான். எல்லாமே குட்டி குட்டி ஆஞ்சநேயர் இருக்கு. இப்ப பாருங்க, தேங்காய் எண்ணெயில் விலைக்கு ஏற்றிருக்காங்க. இது அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு இதெல்லாம் ஏற்றுறதுங்க. எங்கள் பாட்டி நாங்கள்லாம் இங்கிருந்து அந்த ஸ்வீட்டான ஒரு நினைவுகள் தான் எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு. அதாவது கருடாழ்வார் ஊர்வலம், கருடாழ்வார். இது வந்து அன்னதானம் கூடங்க. அது அன்னதானம் பின்னாடி இருக்குங்க. இது வந்து எங்கள் பாட்டி உட்காந்துருந்தது ஆஃபீஸ். இது தேவஸ்தான ஆஃபீஸ். கருடாழ்வார் இது அன்னதானம் பாக்கெட்டில் பாத்திரம் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் மாமா தான் கோயில் தர்மகர்த்தா. எங்க பாட்டியை காட்டுங்க. எங்க பாட்டியும் எங்க பாட்டிங்க மாரத்தியம். எங்க பாட்டி இவங்க தான் இந்த கோயிலோட காவலரே. இவங்க தான் அவங்களுடைய இடத்துல தான் இந்த கோயில் கட்டினாங்க. அவங்களோட முதல் பேசினாங்க. இந்த மாதிரி மூணாவது பேசி பாட்டி கட்டினாங்க. எங்க பாட்டியோட இந்த நாட்கள் தான் ஞாபகம். இங்கதான் அவங்க உட்காந்துருப்பாங்க. நாங்கள் வந்து பார்க்கும்போது இது அவங்க ரூமுங்க. இதுக்குள்ளெல்லாம் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது எங்கள் பாட்டி கூட நிறைய ராம கதைகள் பேசியிருக்கோம். ஆஞ்சநேயர் ராமர் அதுதான் இவர் தான் கோயில் தர்மகர்த்தா. எங்கள் மாமா இவர் தான் எங்கள் அங்கிள். அந்த பாட்டின்னு பார்த்தா அவங்க தன்ன இவர். இவர் தான் இப்போ நிர்வாகம் பண்ணுறார். கரெக்டா? எஸ், நிர்வாகம் பண்ணுறாரு. நல்ல ஸ்வீட் மெமரிஸ்ண்ணா. இங்க லைட் போடுங்க. லைட் லைட் நம்பர் 4 பக்கத்துல பெருமாள் கோயில் மாதிரி இருக்குது. அதே ரவுண்ட் வரேன் போலாம். கூட்டம் பாருங்க எப்படி இருக்கு. சனிக்கிழமை இங்கே ஆஞ்சநேயர் கோயில் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கு. ராமானுஜர் சன்னதிங்க. சிலைகள்லாம் இவங்களை வைக்கும்போது நாங்கள்லாம் அவ்வாவோட இருந்திருக்கோங்க. இந்த ராமானுஜரை கும்பிடாம எங்கள் அவ்வா ஆஞ்சநேயர் கிட்ட போக மாட்டாங்க. அந்த ஒரு இதில் பெருமாள் சன்னதி, தாயாரம்மா,
அது வந்து குமரன் குன்றங்க எதுக்கு இருக்கிற மலை மேல பக்கத்துல குமரன் குன்றம் கோயில் இருக்கு பாருங்க தெரியுமா ஆமா இப்போ மலை மேல இருக்கு பாருங்க அங்க முருகர் கோயில் இருக்கு ரொம்ப வருஷமே ஆயி போச்சு இல்ல நல்லா சொல்லுங்க தெரிஞ்சோம் நீங்க மேல போறேன் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் அலமேல் மங்கை தாயார் அலமேல் மங்கை தாயார் சங்கம்